இப்போ நம்ம எறா குழம்பு செய்ய போகிறோம். எறா இருக்குது. எறா குழம்புக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சிட்டேன். புளியை ஊற வச்சுட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கத்திரிக்காய். எறா குழம்புல கத்திரிக்காய் போட்டால் சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறது கத்திரிக்காய் மட்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். தேவையான அளவு பூண்டு, கறிவேப்பிலை, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, இது மட்டும் தான் எறா குழம்பு முடிச்சிடலாம். வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்பை நல்லா கரைச்சிக்கணும். புளிய ஊற வச்சிருக்கோம்ல, அதனால சீக்கிரமாக கரைஞ்சிடும். நல்லா வீட்டுக்கார வேலைக்கு போகணுனால எறா குழம்பு செய்யணும். வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். புளி ஊற்றி வச்சிங்கன்னா குழம்பு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிட்லாம். நல்லா ஊறிடுச்சு புளி கரைச்சிட்டு. குழம்பை நல்லா கரைச்சிக்கணும். புளிய ஊற வச்சுருக்கோம்ல, அதனால சீக்கிரமாக கரைஞ்சிடும். நல்லா எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போகணுனால எறா குழம்பு செய்யணும். வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். புளி ஊற்றி வச்சிங்கன்னா குழம்பு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிட்லாம். நல்லா ஊறிடுச்சு புளி கரைச்சிட்டு. இதை பாருங்கள், புளியை கரைச்சி வச்சுக்கங்க. தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுக்கல, ஆயினெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா கழுவிட்டேன். லைட்டாக எடுத்து தொட்டு நக்கி பாருங்கள். உப்பு மிளகாத்தூள்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஆஞ்சி வச்சுருந்த இறால போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிப்போம். குழம்புல பிசைஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு வரும். இந்த பாருங்கள், இறா இருக்கா? இறா, தக்காளி, குழம்பு எல்லாம் போட்டு மொத்தமாக பிசைஞ்சிக்கணும். இப்போ குழம்புல அந்த டேஸ்ட் இறங்கும். பிசைஞ்சிச்சுன்னா மீதி உள்ள இறாவை தூக்கி அப்படியே போடணும். இப்போ வந்து கத்திரிக்காயையும் வெங்காயத்தையும் ஆஞ்சிட்டு அந்த வீடியோ போடுறேன். இதை பாருங்கள், பூண்டு கொஞ்சம் நசுக்கிட்டு குழம்புல போட்டு பூண்டு நசுக்கிட்டோமா, எடுத்து குழம்புல போட்டுடணும். இந்த பாருங்கள், சட்டி இதுவாகுது. அதில் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு தும்பயிர் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினாதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த இருங்க, சட்டி காயிட்டோம், தண்ணி இருக்கு, அதனால தான் உங்களுக்கு வீடியோ போடாமல் இருக்கு. சட்டி வச்சுட்டேன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கினா தேவையான அளவு எண்ணெய். இந்த பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு தும்பயிர் போட போகிறேன். நான் ஒன்றிய வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, சொதப்பில் இருந்தால் தப்பாத்துக்காதீங்க. இந்த கடுகு தும்பயிர் போட்டு ஒரு ஒரு கால் ஸ்பூன் கடுகு தும்பயிர் போட்டுக்கணும்.
அதுக்கு மேல் வெடிக்கிற சவுண்டு கேக்குதா? அது வச்சோன்னா கறியப்பிலைய கழுவி வச்சிருந்து ஒரு நாலு இனிக்கு கறியப்பிலையை போட்டுக்கிறேன். புரிஞ்சுச்சா? வெங்காயம் ஆஞ்சி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க வெங்காயம் ஒன்று முழுசாகவே இருக்குதுங்க. சரி, அதனால் அந்த வெங்காயத்தை எடுத்து தனியாக போட்டு இந்த வெங்காயம் போட்டுன்னா இங்கே பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கி நிற்கேன். அதுக்குள்ளே கத்திரிக்காயையும் ஆஞ்சி இந்த குழம்புலேயே கூட்டின குழம்புலேயே போட்டேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கினே இருக்கு. சீக்கிரமாக வதங்கிடும். இந்த எறா குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், அதிகமாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது மீன் கரங்களின் இறால் குழம்பு, டிஃப்ரெண்ட். சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் உங்களுக்கு விடவே விடாது. வெங்காயம் வதங்கி வந்துடுச்சா தெரியுதா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இந்த குழம்பை கிளறி இங்கே பாருங்க, குழம்பு நல்லா கிளறி தூக்கி இதில் ஊற்றிட்டனா மூடி விட்டுருணும். அப்படியே மூடி விட்டுட்டு கொறிச்சு நல்லா கொறிச்சு வந்து அது தெரியும் குழம்பு லைட்டாக, நம்ம வச்சதை விட லைட்டான அளவு கம்மியாக வந்தோடனே எடுத்து சாப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொறிச்சிருச்சு, நல்லா சுண்டியும் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது தெரியும் பாருங்கள், ஆஃப் பண்ணணுமே தெரியும். எறாவும் இதுவும். இதோ பாருங்கள், எறா குழம்பு ரெடி. ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் எறாலாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சூப்பர், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா?